யாரு பின்னால? என்னங்க என்னயா என்னங்க ஒன்னாங்கிட்டு சாருன்னு கூப்பிடையா? சரி சஸ்தா. சரி சஸ்தாரா? ஏயா புரிஞ்சு நிக்கிறேன், நிமிந்தது இல்லையா? முடியாதுங்க. ஏன் சார், 3 கோடி வருஷமா இந்த உத்தியோகம் பாக்குறேன், இன்னும் உத்தியோகம் நிரந்தரமான பாடு இல்லையே சார். டெம்பரரியா, நான் உன்ன பர்மனன்ட் பண்றேன், ஓடி போய் சித்ரா குப்தன் சீட்ல உட்காந்துக்கோ. சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த பதவியில அமரணும்னு தெரி. அந்த கேட்டு போய சித்ரமே பதவிய விட மாட்டேன்னு குரங்கு புடியா பிடிச்சிருக்கும்போது பண்ணாத ஏற்பாடெல்லாம் பண்ணி பார்த்தேன். கூப்பிட்டீங்களா? கைய கூட தட்ட விட மாட்டேன், போய் உட்காரியா போய்யா. சந்தோஷம். புதிய மதர்ம ராஜாவுக்கு, புதிய மதர்ம ராஜாவுக்கு. அந்த வயதிற்கு மேல் அவன் பூரோகத்திலேயே நரக வேதனை விடுகிறான். இங்க வாரியா, மனுஷன் அளவுக்கு மீறிய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தெரிஞ்சு தெரியாம தப்ப பண்ணத்தான். ஏன் கணக்கில் சேர்க்காதே? நல்லது சார், சேர்க்கவில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ். எல்லா மனிதர்களும் 100 வயது வரையில் கண்டிப்பாக உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். ஐயோ, எல்லா மனிதர்களும் 100 வயது வரையில் உயிர் வாழ்ந்தால் பூமி பாரத்துக்குமா சார்? யாரையா சுத்த பைத்தியக்கார மனுஷனா இருக்கிற? புது புது மண்டலத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், இங்க அலையற சோம்பேறிகள் அங்க குடியேற்றான், அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்போ சார், நீங்க சொல்வது போலவே மரணத்துவை குறை. உண்மை உண்மை, நானும் பார்த்திருக்கிறேன். சில குடும்பங்களில் ஈச்சம் குத்து போல எண்ணற்ற குழந்தைகள் பறந்து விடுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் பிரம்மாவின் மூளை கோளாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் கூட ஜாடை மாடையாக கேள்விப்பட்டேன், பூலோகத்தில் ஒரு சிலர் பாம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான யுத்த கருவியை வெடிக்க வைத்து பரிசோதனை செய்கிறார்களாம். அதனுடைய விஷப்புகையானது வானமண்டலம் எங்கெல்லாம் பரவி பிரம்மலோகத்தில் புகுந்து பிரம்மாவின் மூளையே குழப்பி விட்டதா? மற்ற லோகங்களுக்கு செல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்குமையானால் பிரம்மதேவனை நேரில் பார்த்து பர்த் கண்ட்ரோலுக்கு ஏற்பாடு செய்திருப்பேனே. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரை யானீர்? இவர் தான் சாட்சாத் நாரதங்க. நாரதர்? ஆமா. என்ன சொல்லிட்டு வந்தார்? பாடிட்டு வந்தாருங்க. அது பாட்டாது. போய் நாரதரே, எங்க பூலோகத்து சினிமா நாரதர்லாம் இங்கிலீஷ் டியூன்ல பாட ஆரம்பிச்சுட்டாங்க, நீர் என்ன கர்நாடகமா இருக்கிறீர்? இங்கிலீஷ் டியூனா? ஓஹோ, நீர் தேவலோக நாரதர் அல்லவா, உமக்கு அதை பத்தி தெரியாது. நாரதரே, முதல்ல அந்த டைட் எழுஞ்சிரும். விசித்திர குப்தா, நம்ம கணக்கில் ஒரு புல்புல் தாரா வாங்கி கொடுத்துரும். அப்படியே குழந்தாய். ஏது இங்க குழந்தை? இங்க யாரும் குழந்தை இல்லைங்களே, உங்களைத்தான் சொல்றாரு. என்னையா? ஆமா. என்ன ஆயாது, இந்த வருஷத்துல இருந்து எனக்கு வயசு 28 ஸ்டார்டிங். என்ன போய் குழந்தைங்கிறீரு? அப்பனே ஓச்சு போ. ஏயா, ஊ புட்டா குழந்தை, கோவச்சுக்கிட்டா அப்பன், இது ரெண்ட தவிர வேற விதமா கூப்பிட தெரியாதா உமக்கு? சார், சார்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி போனா எங்க சார் கோவம் வரும். செல்வா, குடும்பத்தையே கூப்பிடுவார் போல இருக்குங்க. கூப்பிடட்டும் மகனே. மேனஸ் பிளீஸ், மேனஸ். நாரதரே, நான் எங்க உட்கார்ந்திருக்கேங்கிறத பார்த்து பேசும். என்னுடைய தருவாருக்கு வந்து என்னையே கேவலமாக பேசுகிறீரான். எதுக்கு சார்? நாரதரே, எப்போதுமே என் வகையில கொஞ்சம் பயம் இருக்கட்டும். வேலா போடா போ. நாரதரே, இப்ப சொல்லும், எங்கே வந்தீர்? வேறொன்றும் இல்லை, புதிய மகாராஜா எப்படி இருக்கிறார் என்று பார்த்து போகவே வந்தேன். ஓய் நாரதரே, என்கிட்ட வீணா கயிறு திரிக்காதீர். நீதான் ஐயா தேவலோகத்து நியூஸ் பேப்பர். உம்முடைய கபட நாடகம் எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் செல்லாது தெரியுமா? நீர் வந்தா சும்மா வர மாட்டீரே. சொல்லு உண்மையை. யார் உண்மை அனுப்பியது? எங்கிருந்து வருகிறீர்? நான் வைகுண்டத்திலிருந்து வருகிறேன். இங்க ஏன் யா மறுபடி இங்க உங்க சார்னு சொல்லி தொலைங்க ஐயா. ஆகட்டும் ஆகட்டும், எம்பெருமான் மகாவிஷ்ணு சொல்லித்தான் வந்தேன். என்ன சொன்னார்? யமனை எதற்காக விரட்டினீர்கள்? எத்தனை நாள் இங்கு தங்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு வர சொன்னா? இதை எப்படி உம்மிடத்துல சொல்றது? நீர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் ஓட்டி வேடிக்கை பார்க்கிற மனுஷன் ஆச்சுதே. ஓய், இங்க பாரு, சாட்டா சீம நாராயணமூர்த்தி இந்த இடத்துக்கு வந்தா, அவரிடத்துல நான் பேசிக்கிறேன். நீர் போ. சரி ஐயா. இல்ல இல்ல, சரி சார் 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 சொல்லிக்கிட்டே போங்க சார். நாரதரே, நில்லும் யார கேக்குறீங்க? நாரதரே, உண்மை எங்கிருந்து அனுப்புறதே பெரிய டேஞ்சர். ஆமாங்க. அதனால உமக்கு ஒரு உத்தியோகம் தரலாம்னு நினைக்கிறேன். விசித்திர குப்தா, இவருக்கு என்ன உத்தியோகம் கொடுக்கலாம்? இவருக்கு இங்க என்னங்க உத்தியோகம் இருக்கு? சதா பாடிக்கிட்டே அறையிறவரு. நாரதரே,
இந்த யவலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் வேலை செய்து செய்து களைச்சு போய் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க காணாமிரதத்தால அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இங்க சமஸ்தான வித்வானா இருக்கணும். அதுக்கு என்ன சம்பளம் கேட்கறீங்க? சாப்பாடு போட்டு சம்பளம் வேணுமா, இல்ல சம்பளத்தை வாங்கி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறீரா? நான் ஹரிநாம ஸ்மரணை செய்து கொண்டிருப்பவன், எனக்கு எதற்கு சார் சம்பளம்? ஓஹோ, ஓசியில உழைக்கிறேங்கிறாரு. அப்ப சரி, இவரை கௌரவ வித்வானா மதிச்சு அலவன்ஸ், போக்குவரத்து செலவு, சாப்பாடு சகலத்தையும் சம்பளத்தை விட அதிகமா போட்டு இன்னைக்கே ஆர்டர் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் கையில கொடுத்துரு. சார் சார், நான் விஷ்ணுமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் சார். என்னையா சொல்ல போகிறீர்? சுவாமி தங்களை நேரில் கண்டு அந்தரங்கமாக பேச விரும்புகிறார் என்று. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதைத்தான் சொல்லணும். அனாவசியமா அதை இதை உளறி அவருக்கு எனக்கும் கலகத்தை மூட்டு நீரும். கணக்க முடிச்சிருவேன், வருகிறேன் சார். சீக்கிரமா. நாராயணா, நாராயணா, நாராயணா. கழுகு சவுண்டு ஓ மூக்குல இருந்தா வருது. விசித்திரா குப்தா, மூணு கோடி வருஷமா தூங்கி ஒழிஞ்சது போறாது, ஆபீஸ்ல என்னையா தூக்கம்? கோவிச்சு கூடாது சார், பாவக்கணக்கு எழுதி எழுதி அசந்து போய் இப்படி தூக்கம் வருங்க. இந்த யமலோகத்துல இருந்து இருந்து எனக்கு சரிச்சு போச்சுயா. என்ன இடம் யா இது? நல்ல பேச்ச கேட்க முடியல, சிரிச்ச முகத்தை பார்க்க முடியல. என்னுடைய முகத்தினுடைய அமைப்பு தான் சிரிச்சாப்புலயே இருக்க, என் முகத்தையே பாத்துக்கிட்டு. நாலு நாளைக்கு சேர்ந்தா போற உன் முகத்தை பார்த்தேன்னா உன் முகத்தையும் என் முகத்தும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இது யோசிக்க வேண்டிய விஷயம். இத பாருயா, இந்த இடத்துல இருந்து உடனடியா மற்ற லோகத்துக்கு போகணும். போங்க. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குற பெரிய ஆபீசர் யாருங்க? அது என்ன போட்டுங்க? அது யோ அனுமதி சீட்டையா? அந்த அதிகாரம் எல்லாம் மகாவிஷ்ணு இடம்லாம் இருக்கு. என்னயா இது? பக்தர்களை தேடி அவர் பூலோகத்துக்கு வர்றாரு, அவரை தேடி நான் மேலோகத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஏன்யா இன்னும் தரிசனம் கொடுக்கல? நல்லதை தவிர இந்த மனசால வேற எதையுமே நான் நினைச்சது கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏன்யா என்கிட்ட இப்படி பாரபட்சமா நடக்கணும்? நாராயண், நாராயண். நாரதரே, நாராயண், நாராயண். தேங்க்ஸ் நாரதரே, நல்ல சமயத்துல வந்தீர். நான் புண்ணிய லோகத்துக்கெல்லாம் போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருந்தா சொல்லும். எதற்காக? இந்த லோகத்தில் நீ செய்த ரகளை போறாதா? ரகளையா? நானா செய்தேன்? நாரதரே, நான் சொல்வதை நம்பும். நானும் மீனாட்சி என்ற பெண்ணும் இதயபூர்வமாக காதலித்தோம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் அவளை பிரிவதில்லை என்ற உறுதியோடு அவளுக்கு மாலையிட்டேன். மாலையிட்ட மறுதினமே என்னுடைய மீனாட்சி இறந்து விட்டாள். முனிவரே, இறந்து விட்டாள். சுமங்கலியாக மடிந்து சொர்க்கத்தில் இருக்கும் அவளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். உம்முடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன், சொர்க்கத்திற்கு செல்லும் மார்க்கத்தை சொல்லும். சொன்னால் இங்கிருந்து போய்விடுவாயா? நிச்சயமாக போய்விடுவேன். சரி, இந்த மாலை நீ அணிந்து கொண்டால் எல்லா உலகங்களுக்கும் சென்று வரலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒன்று, ஏழு நாட்களுக்குள் நீ பார்க்க வேண்டிய லோகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பூலோகத்திற்கு போய்விட வேண்டும். தவறினால் ஏழு நாட்கள் முடிந்த பின்பு நீ எந்த லோகத்தில் இருக்கிறாயோ அங்கிருந்து தலைகீழாக பூமியில் விழுந்து விடுவாய். ஜாக்கிரதை, இது மகாவிஷ்ணுவின் உத்தரவு. தேங்க்ஸ் நாரதரே, தேங்க்ஸ், தேங்க்ஸ். நாராயண, நாரதரே, யமனையும் சித்ரா குப்தனையும் பதவியில வந்து உட்கார சொல்லும். வணக்கம், நான் வர்றேன். நாராயண, ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட் இல்ல? மானிடா, நீதானே யமனை விரட்டி அவன் ஆசனத்தை அபகரித்தவன். மன்னிக்க வேண்டும் பிரபு, அவைகளெல்லாம் திருப்பி அவருக்கே கொடுத்து விட்டேன். கைலாசம் வந்த காரணம் என்ன? அம்மா, கருணாம்பிகா, தங்களுக்கு தெரியாததா, என் மனைவி மீனாட்சிக்கு உயிர் கொடுத்து அவளையும் என்னையும் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன் தாயே. அன்பனே, அழிக்கும் தொழிலை கொண்ட எம்மிடம் உயிர் பிச்சை கேட்பது முறையல்ல.
அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறோம். சுவாமி, இந்த ஈரேழு ரோகங்களை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது என்னுடைய மனைவி மீனாட்சியின் உயிர்தான். தயவு செய்து இதை ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கிட்டு முடிச்சு வைக்க முடியாது கேட்டுக்கிறேன். அன்பனே, உன் களங்கமற்ற காதலை கண்டு யாம் களிப்பேறுகிறோம். உன் மீனாட்சி மீ வேண்டுமானால் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ஒருவரால் தான் முடியும். அவரை போய் பார். அப்படிதான், நீங்களே ஒரு சிபாரிசு கடதாசி கொடுங்க, அவர்கிட்ட காட்டி என் காரியத்தை சாதிச்சுக்கிறேன். மாலிடா, அதெல்லாம் இங்கு நடக்காது. ஆதிநாராயணன் அனைத்தையும் உணர்ந்தவர், பாத்திரம் அறிந்து பிச்சை பண்பு நிறைந்தவர். நீயே நேரில் சென்று உன் குறைகளை சொல், தீர்த்து வைப்பார். புறப்படு, உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்.